சிதம்பரம் தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் புனரமைப்பு பணிகளை செய்ய 15 நாட்களுக்கு தடை விதித்து சிதம்பரம் சார்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் 2 நாட்களாக நீடித்த பரபரப்பு முடிவுக்கு வந்திருக்கிறது. சிதம்பரம் நடராஜர் கோயில் வளாகத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் 400 ஆண்டுகளுக்கு மேலாக பிரம்மோற்சவம் நடைபெறவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் உள்ள நிலையில் கோயிலில் உள்ள கொடிமரம் வெயில் மழையால் பழுதடைந்திருப்பதால் அங்கு புதிய கொடிமரம் அமைக்க அறநிலையத்துறை முடிவு செய்தது. இதன்படி கொடிமரத்தை மாற்றுவதற்கான பூர்வாங்க பணிகளை அறநிலையத்துறை அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கினர். அப்போது நடராஜர் கோயில் பொது தீட்சிதர்கள் கொடிமரத்தை மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் காவல்துறையினர் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தி இருதரப்பையும் கலைந்து போக செய்தனர். இந்நிலையில் மீண்டும் இன்று காலை கொடிமரத்தை மாற்றுவதற்காக மாவட்ட அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவிந்தராஜ பெருமாள் கோயிலுக்கு சென்றனர். அங்கு கூடிய தீட்சிதர்கள் மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கொடிமரத்தில் எவ்வித மாற்றமும் செய்யாமல் அதே நிலையில் அமைக்க வேண்டும் என வலியுறுத்திய தீட்சிதர்கள் அதற்கு எழுத்துப்பூர்வமாக ஒப்புதல் கடிதம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இதனை ஏற்று கோயில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் அறநிலையத்துறையினர் ஒப்புதல் கடிதம் வழங்கினர். ஆனால் கடிதத்தில் சில மாற்றங்களை செய்ய தீட்சிதர்கள் வலியுறுத்தியதால் 2வது முறையாக ஒப்புதல் கடிதம் வழங்கப்பட்டது. எனினும் அதை தீட்சிதர்கள் ஏற்க மறுத்த நிலையில் சிதம்பரம் காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. இதில் எந்த முடிவும் எட்டப்படாததை அடுத்து அறநிலையத்துறை அதிகாரிகள் புதிய கொடிமரம் அமைப்பதற்கு சாரம் கட்டும் பணிகளை மேற்கொள்ள முயன்றனர். அப்போது தீட்சிதர்கள் கோயில் வாசலை தடுப்புகளை வைத்து மூடிய நிலையில் அவற்றை அகற்றுமாறு காவல்துறையினர் எச்சரித்தனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. இதனிடையே தீட்சிதர்கள் தரப்பு தொடர்ந்த வழக்கை விசாரித்த சிதம்பரம் சார்பு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோயிலில் தற்போது உள்ள நிலையே தொடர வேண்டும் என்றும் எந்த புனரமைப்பு பணிகளையும் செய்ய 15 நாட்களுக்கு தடை விதித்தும் உத்தரவு பிறப்பித்தார். இதையடுத்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கோயில் அறங்காவலர் குழுவினர் காவல்துறையினர் உள்ளிட்ட அனைவரும் கோவிலிலிருந்து வெளியேறினர். இதனால் சிதம்பரம் கோயில் வளாகத்தில் 2 நாட்களாக நீடித்த பரபரப்பு முடிவுக்கு வந்தது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மோகன்.